குழந்தை வளர்ப்பு பேரண்டிங் என்பது ஒவ்வொரு பெற்றோரும் கட்டாயம் படிக்க வேண்டிய பாடம். இருந்தபோதும் இந்த பாடம் கல்லூரிகளில் கற்றுக் கொடுப்பதில்லை. குழந்தை வளர்ப்பு பற்றி அறிந்து கொள்ள ஒரு திறமைசாலியாக அல்லது அறிஞராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. கொஞ்சம் பொது அறிவு இருந்தால் போதுமானது. குழந்தையை படைத்த அல்லாஹ் வளர்த்துவிட போதுமானவன். ஆனாலும் எமது கையில் இருக்கும் குழந்தை அல்லாஹ் தந்த அமானத். அதனை பாதுகாத்து வழிகாட்டிவிட வேண்டியது எமது பொறுப்பு. நாம் வேலை செய்யும் இடங்களில் தினமும் சில மணி நேரம் ஒரு கடமையை செய்வதற்கு எவ்வளவோ படித்து பயிற்சி பெற வேண்டியிருக்கிறது. குழந்தை வளர்ப்பு என்பது பெற்றோர் பொறுப்பேற்றுக் கொண்ட கட்டாய தொழில். இது ஒரு கடமை அல்ல, பொறுப்பு. இந்த பொறுப்பை உணர்ந்து சரிவர செய்ய இது பற்றி நாம் நிறைய அறிய வேண்டியிருக்கிறது. அன்பும் பாசமும் மாத்திரம் ஒரு குழந்தையை சரியாக வழிகாட்டிவிட மாட்டாது. குழந்தை வளர்ப்பு ஒரு கலை. அதனை நாம் கற்க வேண்டியிருக்கிறது. எம்மில் பலர் இந்த கலையை சரியாக பயன்படுத்துபவர்களாக இருக்க முடியும். இருந்தாலும் பலர் இதில் தவறிழைப்பதை அடிக்கடி காண்கின்றோம். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு உணவு இன்றியமையாதது. ஆனால் போதுமான அளவு உணவு கொடுத்தும் ஒரு குழந்தை வளராமல் இருக்க முடியும். ஏன் இவ்வாறு வளராமல் இருக்கும் நிலையை குழந்தை மருத்துவம் ஒரு நோயாக கருதுகிறது. ஃபெயிலியர் டு த்ரைவ் என இந்நோய் அறியப்படுகிறது. வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் பெண்களின் குழந்தைகளில் இந்த நோய் பொதுவாக காணப்படுகின்றது. இதற்கு என்ன காரணம்? பட்டினியா? இல்லை, உணவு தாராளமாக கிடைக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் குழந்தை வளராது இருக்கிறது? இதனை புரிந்து கொள்ள அல்லாஹ்வின் அற்புத படைப்பான மனித குழந்தையின் தேவை என்ன என்பது பற்றி நாம் அறிய வேண்டியிருக்கிறது. ஊட்டச்சத்தை கொடுத்துவிட்டால் குழந்தை வளரும் என்று எதிர்பார்ப்பதற்கு மனிதன் ஒன்றும் தாவர வர்க்கமல்ல. ஒளி, நீர், காற்று, நிலம் என்பன தாவரம் வளர போதுமானவை. ஆனால் மனித வளர்ச்சிக்கு உணவில் உப்பு மாத்திரம் இருந்து போதாது. அன்பு, பாசம், அரவணைப்பு, ஆன்மீகம் என்பவற்றால் உணவுப் பொருட்கள் உயிரூட்டப்பட வேண்டும். உயிரோட்டமற்ற உணவு மூலம் தாவரம் வளர முடியும், ஆனால் குழந்தை வளர முடியாது. ஒரு குழந்தை அழும்போது தூக்கி அணைத்துக் கொண்டால் அழுவதை நிறுத்திவிடுகிறது. குழந்தை அழுததெல்லாம் அரவணைப்பை வேண்டியே. இது குழந்தையின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. அதிலும் விசேடமாக இந்த அரவணைப்பை குழந்தை பிரதானமாக தாயிடம் இருந்து எதிர்பார்ப்பது அற்புதமானது. குழந்தை பிறந்ததும் கண்களை திறந்து பார்க்க முனைவது தாயின் முகத்தையே, கேட்க விரும்புவதும் தாயின் குரலையே, அதேபோல் பகிர்ந்து கொள்ள விரும்புவதும் தாயின் தனிப்பட்ட பாசத்தையே. அண்மையில் ஓர் ஆய்வு நடந்தது. தாயின் குரல் உட்பட பல வித்தியாசமான மனித குரல் ஒலிகளை பதிவு செய்து ஒலிப்பதிவு நாடா மூலம் ஒலிக்கவிட்டு குழந்தையில் ஏற்படும் மாற்றங்கள், விசேடமாக மூளையில் ஏற்படும் மின்னியல் மாற்றங்கள் ஆராயப்பட்டன. முடிவு என்ன? எல்லா வகையான குரல்களுக்கும் ஒரே வகையான உணர்வை காட்டிய குழந்தைகள் தாயின் குரலுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான உணர்வை பிரதிபலித்தன. இதுதான் தாயின் மகிமை. இவ்வாறு எவ்வளவோ தேவையுடன் காத்திருக்கும் குழந்தையுடன் தாய் சேர்ந்து கொள்வது குழந்தையின் வளர்ச்சிக்கு மிக அவசியமான ஓர் அம்சமாகும். இது பொண்டிங், அதாவது இணைப்பு என அழைக்கப்படுகிறது. இந்த இணைப்பில் சிக்கல்கள் வரும்போது குழந்தையின் வளர்ச்சியில் பெரும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு விடயமாகும். தந்தையுடனான குழந்தையின் இணைப்பு உடனடியாக இல்லாமல் சில நாட்களின் பின்பு ஏற்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். மேலும் குழந்தைகள் புறக்கணிக்கப்படுவதான உணர்வு அவர்களுக்கு வராமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அண்மையில் 3 வயது பெண் குழந்தை தந்தையோடு எங்களது கிளினிக்கு வந்திருந்தது. கடந்த 2 மாதங்களாக அடிக்கடி வயிற்றுவலி, சில வேளைகளில் வாந்தி எடுத்தும் விடுகிறது. பல இடங்களில் மருந்து எடுத்து கொடுத்தும் பலனில்லை. அதுதான் எல்ஆர்எச்சுக்கு கூட்டி வந்தேன் என்றார் தந்தை. குழந்தையை பரிசோதித்து பார்த்தோம். பெரிதாக ஒரு பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை. மலம், சிறுநீர் மற்றும் இரத்த பரிசோதனைகள் பல செய்து எல்லாமே சாதாரணமாக இருந்தன. குழந்தையும் எங்கள் கிளினிக்கு 3 முறை வந்து சென்று விட்டது. 4வது முறை மீண்டும் கொண்டு வரப்பட்ட போதுதான் நோயை கண்டுபிடிக்க முடிந்தது. அதுதான் தாயின் 2வது பிரசவம். புதிதாய் வந்திருக்கும் குழந்தையால் தான் தாயின் அன்பை குறைவாக பெறுவதாக, புறக்கணிக்கப்படுவதாக அது நினைக்கிறது. பெற்றோரின் கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த வயிற்று வலியும் வாந்தியும். இது குழந்தை வேண்டுமென்றே ஏற்படுத்தி கொண்ட பொய்யான ஒரு விடயம் அல்ல. உணர்வுகள் மூளையில் ஏற்படுத்தும் பாதிப்பே இதற்கு காரணம்.
எனவே புதிய குழந்தை பிறந்ததும் இருக்கின்ற குழந்தைகள் புறக்கணிக்கப்படாமல் வளமையான அன்பையும் பாசத்தையும் கொஞ்சம் கூட குறையாமல் நாம் மிக பொறுப்பாகவும் சமயோசிதமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நாம் காட்டும் அன்புக்கும் பாசத்துக்கும் இன்னும் ஒரு பக்கமும் இருக்கிறது. சில பெற்றோர் அளவுக்கு அதிகமாக அன்பு காட்டுவதே அம்மறுபக்கம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போல அன்பும் அளவுக்கு மிஞ்சினால் அர்த்தமற்றதாகிவிடும். குழந்தைகளை ஒருபோதும் அளவுக்கு அதிகமாக பாதுகாக்க முயற்சிக்க கூடாது. வாழ்க்கையின் அன்றாட தேவைகளை அவர்களே செய்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் ஒரு வேலையை சுயமாக செய்யக்கூடிய பருவம் வந்ததும் அதனை செய்ய அனுமதிக்க வேண்டும். பெற்றோர் குழந்தைகளுக்காக எல்லாவற்றையும் செய்பவர்களாகவும் அவர்களின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுபவர்களாகவும் இருக்கக்கூடாது. இது குழந்தைகள் தமது சொந்த காலில் நின்று வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களை எதிர்கொள்ள முடியாத கோழைகளாக்கிவிடும். சுதந்திரம் மற்றவர்களாக தானாக சிந்தித்து செயலாற்ற முடியாத என்றுமே மற்றவர்களில் தங்கி வாழ்பவர்களாகவே இவர்கள் இருப்பர். அவர்களது சுய ஆளுமை விருத்தியடையாது. பெற்றோரிடமிருந்து அனைத்தையும் பெற்று பழகிய குழந்தைகள் பெரியவர்களானதும் தனது மனைவியிடமிருந்தும் வாழும் சமூகத்திடமிருந்தும் அதிகம் எதிர்பார்த்து ஏமாளிகள் ஆவார்கள். மேலும் இவ்வாறான எதிர்பார்ப்புகள் கிடைக்காமல் போகும்போது பிரச்சினைகளை வாழ்வில் எதிர்நோக்குவார்கள். இவையெல்லாம் ஒரு குழந்தையின் பின்னால் பெற்றோர் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் ஏற்படும் பின்விளைவுகளே.